ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட வரலாற சொல்லணும்னா வீரம், தைரியம், நிர்வாகத்திறன், அப்புறமா வலிமை நிறைஞ்ச ஏகப்பட்ட ஆட்சியாளர்களை நிறைஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆட்சியாளரும் அவங்களுக்கு விரும்பின பகுதிகளை கைப்பற்ற வாள்களை பயன்படுத்தி தான் கைப்பற்றியிருக்காங்க. இந்திய வரலாற்றில் போர்களும் அதோட நிர்வாக திறனாலையும் அழியாத தடத்தை ஏற்படுத்தின சில அரசர்கள் அவ்வளவு பெருமையாக வாழ்ந்திருக்காங்க, அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் கடந்து போயிருந்தாலும் வரலாற்றிலையும் மக்களோட மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய சில அரசர்கள் இருக்காங்க. இவங்க இந்தியாவை ரொம்பவே வலிமையான நாடாவும் சிறந்த ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்காங்க, மாத்தவும் செஞ்சிருக்காங்க. அவங்க யார் யாரு தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? நம்பர் 10, ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா. 16வது நூற்றாண்டில் வட இந்தியாவோட ஒரு இந்து ஆட்சியரான ஹேமு அப்படிங்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அந்த பகுதியை அதிகாரத்துக்காகவும் ஆப்கானியர்கள் முகலாயர்கள் ரெண்டு பேரும் போராடின நேரத்தில் ஆட்சி செஞ்சவர் தான் இவர். அக்டோபர் 7 1556 டெல்லியோட துக்லபாத் சுற்றுப்புறத்தில் இருந்து நடந்த டெல்லி போர்ல அக்பரோட முகலாய வீரர்களை முறியடிச்சு டெல்லி அரியணையில ஹேமு உட்கார்ந்தாரு. ஹேமு விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றாரு. உண்மையான ஆட்சியாளர் அப்படின்னு பெயரும் வாங்கினவரு. நம்பர் 9, அக்பர். ஹுமாயூன் வாரிசான அக்பர் இந்திய வரலாற்றுல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மன்னரா இருந்தாரு. இவரு எல்லா மக்களோட உணர்வுகளையும் அரவணைச்சு ஆட்சி நடத்தினாரு. அக்பர் போர்க்களத்துல துணிச்சலோடையும் நீதிமன்றத்துல புத்திசாலித்தனத்தோடையும் தன்னோட மக்கள் மீது பாசத்தை காட்டின ஒரு சிறந்த இந்திய அரசன். இவரு தெற்குல இருந்து வடக்கு, அப்புறமா கிழக்குல இருந்து மேற்கு வரையிலும் ஆட்சி செஞ்சாரு. அதனாலதான் இவரை வரலாற்றோட தலை சிறந்த ஆட்சியாளர்ல ஒருத்தரா சொல்றாங்க, சந்தேகமே இல்லாம. நம்பர் 8, திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் முதல்ல பட்ட இளவரசரா பணியாற்றினாரு. அப்புறமா வெற்றிகரமான பல போர்களை கையாண்டதுக்கு அப்புறம் மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றாரு. ஆங்கிலேயர்களை போர்ல தோக்கடிச்சு சலுகைகளை கோரிய கடைசி இந்திய ஆட்சியாளர்ல ஒருத்தரா இருந்தவர் தான் இவரு. லார்ட் சார்லஸ் கார்ன்வாலிஸ் அமெரிக்க சுதந்திர போராட்டத்துல கலவையான அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு போகலாம், அப்பதான் நம்மளோட ராணுவ பலத்தை அங்க காட்ட முடியும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா அவருக்கு எதிரான போர்ல திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளை பயன்படுத்தின நேரம் ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களையும் அதிர்ச்சிக்கு உள்வாங்கி இருக்கு இந்த ஒரு போராட்டமே. அவரோட கைதிகளை அவர் நடத்திய விதம், அப்புறமா எதிரிகள் மீது வன்முறை அவருக்கு ஓரளவு கெட்ட பெயரை பெற்றிருந்தாலும் ஆங்கிலேயர்களை போராட்டத்துல தோற்கடிச்ச கடைசி மன்னரா இவர் ஒரு இணையற்ற போராளியாவும் இருந்தாருன்னே சொல்லலாம். நம்பர் 7, மகாராஜா ரஞ்சித் சிங். சீக்கிய பேரரசோட முதல் மன்னனான இவரு ஒரு கையையும் ஒரு கண்ணையும் இழந்த நிலையில இந்தியாவோட மிக பெரிய பேரரசுகள்ல ஒன்ன நிறுவினாரு. அவரு பஞ்சாப்ல இருந்து துரானி மக்களை வெளியேற்றினாரு. முல்தான், அப்புறமா பெஷாவரை கைப்பற்றினாரு. அதோட முழு மாகாணத்தையும் கைப்பற்றினாருன்னே சொல்லலாம். அவருக்கு அப்புறமா அவரோட பையன் காரன் சிங் சீக்கிய அதிகாரத்தை கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினாரு. 19வது நூற்றாண்டுல மகாராஜா ரஞ்சித் சிங்குக்கு கீழே சீக்கியர்கள் முதல் முதலா ஆட்சிக்கு வந்தாங்க. ரஞ்சித் சிங் பஞ்சாப முழுக்க முழுக்க இணைச்சி சீக்கிய பேரரசையும் உருவாக்குனாரு. மகாராஜா ரஞ்சித் ஆப்கானிஸ்தான்களோட போராட்டத்துல பெஷாவர், அப்புறமா இன்னும் பல பஷ்டூன் பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளாடி கொண்டு வந்தாரு. நம்பர் 6, சத்ரபதி சிவாஜி. சிவாஜி மகாராஜா
ரொம்பவே நல்லா பயிற்றுவிக்கப்பட்ட இராணுவம் கொண்டவர், அதோட ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்புகளையும் திறமையான முன்னோக்கி சிந்திக்கும் சிவில் அரசாங்கத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசர். இவர் புதிய இராணுவ உத்திகளை உருவாக்கினாரு, அதோட ஆயுத போராட்டத்தை தொடங்கவும் செஞ்சாரு. ரொம்பவே கடினமான அப்புறமா வலுவான போட்டியாளர்களை சமாளிக்க இலக்கு தாக்குதல்களையும் வகுத்தாரு. சிவாஜி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க புத்திசாலித்தனமான உள் அப்புறமா கடலோர பகுதிகள் ரெண்டிலையும் கோட்டைகளை அமைச்சு பராமரிச்சுட்டு வந்தாரு. அவரு தன்னோட அப்பா கிட்ட இருந்து வாங்கின 2000 போர் வீரர்களை கொண்ட சிறிய படையையும் போராட்டத்தையும் தொடங்கினாருன்னு சொல்லலாம். அவரு நீதிமன்றத்திலையும் அரசாங்கத்திலையும் பாரசீக மொழிக்கு பதிலா மராத்தி அப்புறமா சமஸ்கிருதத்தை பயன்படுத்த ஊக்குவிச்சாரு. நம்பர் 5, மகாராணா பிரதாப். மகாராணா பிரதாப் மேவார் ராஜ்யத்தை ஒரு இந்து ராஜபுத்திரனா ஆட்சி செஞ்சவர். இதுக்கிடையில பிரதாப்புக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த இன்னும் பல ராஜபுத்திரர்கள் ஆட்சியாளர்களும் முகலாயர்களுக்கு அடிமையா மாறிட்டாங்க. அதுலயும் குறிப்பா பிரதாப்போட சகோதரர்களான சக்தி சிங் இன்னும் சாகர் சிங் ரெண்டு பேரும் அக்பரோட பிரதிநிதியாவும் இருந்திருக்காங்க. அக்பர் பிரதாப்புக்கும் 6 வாட்டி தூதர்களை அனுப்பியிருக்காரு. மற்ற ராஜபுத்திர தலைவர்களோட பெற்ற அமைதியான ஒப்பந்தத்தை பிரதாப்போட ஏற்பாடு செய்ய முயற்சிச்சாரு. ஆனா பிரதாப் மரியாதையோட அக்பரோட கோரிக்கையை ஏத்துக்காம மறுத்துட்டாரு. அக்பரோட போரிட தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, ஆனா அவரோட சரணடைய விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரேடியா சொல்லவும் செஞ்சிட்டாரு. அவரை உச்ச தலைவரை அங்கீகரிக்க விரும்பல அப்படின்னும் பிரதாப் சொல்லியிருக்காரு. சில வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி மகாராணாவுக்கும் அக்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, பிருத்விராஜ் சௌஹான். பிருத்விராஜ் சௌஹான் இந்திய வரலாற்றுக்கு ரொம்ப பெரிய போர் வீரனா கருதப்பட்டவர்னு சொல்லலாம். 1179 வருஷத்துல இவரோட 13 வயசுல தன்னோட தந்தை போர்ல கொல்லப்பட்ட நேரம் அவரு அஜ்மீர் ராஜ்யத்தை பெற்றாரு. அவரோட வீரம் தைரியத்தை அறிஞ்சதும் டெல்லியோட அரசரான அவரோட தாத்தா அங்கம் அவரை அரியணைக்கு வாரிசா நியமிச்சாரு. தன்னோட பலத்தாலையும் ஆயுதங்களாலையும் அவர் சிங்கத்தை கொன்றது அவருக்கு ஒரு புகழை தந்துச்சுன்னு சொல்லலாம். போர் வீரர்களோட அரசன் அப்படிங்கிற புகழ் அறமும் இவருக்கு இருக்கு. டெல்லி ஆட்சி செஞ்ச இறுதி சுதந்திர இந்து மன்னன் சௌஹான் தான். இவர் 1169 தன்னோட 20 வயசுல ஆட்சியை பிடிச்சாரு. அஜ்மீர் அப்புறமா டெல்லி ஆகிய ரெட்டை நகரங்களை ஆட்சி செஞ்சாரு. வெறும் 13 வயசுல இவர் குஜராத்தோட சக்தி வாய்ந்த மன்னர் பீம்தேவ ஜெயிச்சவரு. அவரோட நேரடி எதிரியான ஜெய்சந்த் மகள் சம்யுக்தாவை இவர் காதலிக்கவும் செஞ்சிருக்காரு. இவங்களோட காதல் விவகாரம் ரொம்பவே புகழ் பெற்றதாகவும் இருந்திருக்கு. நம்பர் 3, ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் 985 இருந்து 1014 வரையிலும் ஆட்சி செஞ்ச ரொம்பவே பெரிய இந்திய பேரரசுகள்ல ஒருத்தர். இவரு அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லப்படுவாரு. சோழர்களோட பெருமையோட ஆரம்ப புள்ளி இவருதான். சோழ வம்சம் இவரோட ஆட்சி நேரத்துலதான் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசா வளம் வந்துச்சு. அவர் பல இந்திய சாம்ராஜ்யங்களை தோற்கடிச்சாரு. அவரோட ஆட்சி காலத்துல சோழ பேரரசு வடக்குல கலிங்கம் அப்புறமா தெற்குல இலங்கை வரையிலும் விரிவடைஞ்சிச்சு. தென்னிந்தியாவோட தலை சிறந்த ஆட்சியாளர்கள ஒருவரான ராஜராஜ சோழன் ஒரு துணிச்சலான சிறந்த போர் வீரன், திறமையான நிர்வாகி, கலை அப்புறமா இலக்கியவாதி, ஒரு சிறந்த கட்டிட கலைஞரும் கூட. இந்தியாவோட ரொம்ப பெரிய உயரமான கோயில்கள்ல ஒன்றான பிரகதீஸ்வர கோயில் அவரால் தான் கட்டப்பட்டுச்சு. நம்பர் 2, அசோக மௌரியர்.
அசோக மௌரியா மௌரிய வம்சத்தோட முக்கிய மன்னன். இவர் முழு இந்திய துணை கண்டத்தையும் கிமு 269 இருந்து கிமு 232 வரையிலும் ஆட்சி செஞ்சாரு. இந்தியாவோட தலை சிறந்த அரசர்கள்ல ஒருத்தரான அசோகர் மேற்குல ஹிந்துகுஷ் மலை முதல் கிழக்குல வங்காளம் வர நவீன தமிழ்நாடு அப்புறமா கேரளாவோட சில பகுதிகளை தவிர எல்லா இந்திய துணை கண்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு ராஜ்யத்தை ஆண்டாரு. அதோட அதிகார வேட்கையில அவர் தொடங்கிய கலிங்க போரு பரவலான அழிவை கண்டு அவர் புத்த மதத்துக்கு தழுவினாரு. இவரோட கலிங்க போர் 100,000 கொலைகளுக்கும் 1,500,000 நாடு கடத்தலுக்கும் வழிவகுத்துச்சு. நம்பர் 1, சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசை நிறுவினாரு. அதோட பெரிய இந்தியாவோட பெரும்பகுதிய ஒரு ராஜ்யத்தோட கீழே ஒன்றிணைச்சாரு. முதல் ஆட்சியாளரும் ஆனாரு. கிமு 322 இருந்து கிமு 298 வரையிலும் அவரு அரியணையில இருந்தாரு. அவரு விருப்ப ஓய்வு பெற்று தன்னுடைய மகனான பிந்துசாரர ஆட்சியில அமர்த்தினாரு. சந்திரகுப்த மௌரியா இந்தியாவோட வரலாற்று குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தினவர். சிந்து கங்கை சமவெளிய நந்தா பேரரசு ஆட்சி செய்த நேரத்துல இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய துணை கண்டத்தோட பெரும் பகுதி சிறிய நாடுகளா பிரிஞ்சிச்சு. சந்திரகுப்தர் தன்னோட 20 வயசுல புகழ் பெற்ற வியூகவாதியான சாணக்கியாவை தன்னோட குருவா நியமிச்சு அப்புறமா போர்கள்ல வெற்றி பெற தொடங்கினாரு. இந்தியா மீதான அலெக்சாண்டரோட தாக்குதலை முறியடிக்க திறன் அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாணக்கியர் சந்திரகுப்தாவை முதன் முதல்ல தஷிலாவில குழந்தையா பார்த்த நேரம் அவரோட திறமையால கவரப்பட்டு சந்திரகுப்தருக்கு கல்வியை வழங்க முடிவு செஞ்சாரு. நந்தா வம்சத்தை அழிச்சு மகதத்தை கைப்பற்றி மேற்கு நோக்கி ஈரானுக்கு விரிவுபடுத்தியது மூலமா சந்திரகுப்தர் தன்னோட இளமை பருவத்திலேயே பெரும் ராஜ்யத்தை உருவாக்கினாருன்னு சொல்லலாம். அந்த புகழும் இவருக்குன்னே சொல்லலாம். அப்படி இந்தியாவை ஆண்ட சிறந்த அரசர்கள் யார் யாருன்னு கேட்டா இவங்க தான். அதுல இருக்கிற ஒரே ஒரு தமிழ் மன்னர் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் அவரு? நம்ம ராஜராஜ சோழர் தான், சோழ மன்னர். உங்க மனசுல இவரு தான் முதல்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன செய்யணும்? நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?